வணக்கம். என் பெயர் கி சந்தியா பிள்ளை. நான் சென்னை கொன்னம் தமிழ் பள்ளியில் படிக்கிறேன். என் கதையின் தலைப்பு புயலும் மாமியும். ஊராக இருந்த காடு, அந்த காட்டில் பல மிருகங்கள் வசித்து வாழ்ந்தன. அங்கு வசித்து வந்த முயலுக்கு கர்ப்பம் அதிகம். அது தானே இக்காட்டில் வேகமாக ஓடுவேன் என்று கர்ப்பம் கொண்டிருந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது. அப்போது முயல் மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் ஏளனமாக போட்டியிட கேட்டது. என்கிட்ட போராதே, நான் ராஜா தீராஜனடா. வம்புக்கு இருக்காதே, நான் தூராதி சோழனடா. ஆமை முதலில் முடியாது என்று கூறியது. ஆனால் முயலின் அடக்க எண்ணின் ஒத்துக்கொண்டது. பல மிருகங்கள் முன்னிலை போட்டி ஆரம்பமானது. ஓட்டப்பந்தயம் தொடர்கிறது. முயல் ஆமையிடம் அதிகம் வேகம் ஓடியது. இதனை பார்த்து பயப்படாதே தன்னம்பிக்கையோடு தனது பயணத்தை தொடர்ந்தது. பாதி தூரம் சென்றது. சென்று ஓய்வெடுப்போமே எண்ணியது. அருகில் உள்ள பூங்காவை ஓய்வு எடுத்தது. முயல் நீண்ட நேரம் உறங்கியது. வெகு நேரம் கழித்து முயலை கொண்ட ஆமை மகிழ்ந்தது. முயலை தொந்தரவு செய்யாமல் கடந்து சென்றது. ஆமை முடிவு கோட்டையை நெருங்கியது. அப்போது தூக்கம் கலைந்தது. முயல் அதிர்ச்சி அடைந்தது. ஆமை முடிவு கோட்டையை நெருங்கியது கண்ட முயல் ஓடி பிடித்து ஏன்றியது. ஆமை வெற்றி பெற்றது. ஆமையின் வெற்றி கண்டு முயல் தலை குனிந்தது. நண்பர்களே, இக்கதை நாம் நிதானம் அலட்சியத்தை வெல்லும் என்பதை அறிந்து கொண்டோம். நன்றி.